ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம கசட தபர படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த படத்தை ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க ரெண்டு விஷயம் சொல்லியிருப்பாங்க ஒன்று வேண்டேஜ் பாயிண்ட் தியரி இன்னொன்று பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் நம்ம பட்டர்ஃப்ளை எஃபெக்டை பற்றி நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜூனியர் இன்டியர் படம் நானக்கு பிரேமத்துவம் அந்த படத்தில் கூட பட்டர்ஃப்ளை எஃபெக்டை பற்றி ரொம்ப நாளாக சொல்லியிருப்பாங்க தெலுங்கு டேரக்டர் சுகுமார்னு ஒரு டைரெக்டர் இருக்கார் அவர் படம் எல்லாத்துலேயுமே வந்து சின்னதாக அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த படத்துலேயும் பட்டர்ஃப்ளை எஃபெக்டை பற்றியும் வேண்டேஜ் பாயிண்ட் தீர பற்றியும் ரொம்ப நாளாகவே சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டைரெக்டர் சிம்புதேவன் நான் அந்த படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை ஏன்னா சிம்புதேவன் படம் தானே எப்போவும் போல் ஒரு ஆவரேஜான ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த படம் பார்க்க ஆரம்பித்தேன் பட் பார்க்க பார்க்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி நெக்ஸ்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வெங்கட் பிரபு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரபு இருந்தாருன்னா அவரோட தம்பி பிரேம்ஜி இல்லாமல் இருக்க மாட்டார் இந்த படத்தோட ஸ்டோரியுமே பிரேம்ஜியை வச்சு தான் ஸ்டார்ட் ஆகுது கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு பிரேம்ஜியை காட்டியிருக்காங்க அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு ரொமான்ஸ் ஒரு நல்ல ஸ்டோரி ஒரு நல்ல கன்டென்ட் எல்லாமே இருக்குது பிரேம்ஜி வந்து மெடிக்கல் குடோனில் லேபராக வேலை செய்கிறாரு அந்த இடத்துக்கு ரிஜினா கே சென்ட்ரா ஒரு இன்டர்வியூக்காக வராங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் லவ்வை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்காக யோகி சேது அவர்கள் வந்து லார்ட் கிருஷ்ணாவா ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு அந்த ரோலும் சின்னதாக இருந்தாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கு கடைசியில் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரிஜினா கே சென்ட்ரா வீட்டை விட்டு வந்துடுறாங்க அவங்க வரும்போது அவங்களோட நகை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க டக்குன்னு ஒரு நாள் விடியுது காலையில் எழுந்துருச்சு பார்த்தா ரெஜினா கேசென்ட்ராவோட எல்லா நகையுமே காணா போயிடுது போலீஸ் எல்லோருமே வந்து ரொம்ப சுற்றிலும் நிற்கிறாங்க ரெஜினா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப தான் தெரியுது பிரேம்ஜி வந்து ஒரு திருடன் அவன் ஆல்ரெடி அவன் ஒரு அக்யூஸ்ட் அவன் மேலே நிறைய கேஸ்லாம் இருக்குது அவன் அவனோட நகை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியை முடிச்சிடுறாங்க அடுத்த ஸ்டோரி யாருதுன்னு பார்த்தோம்னா சாந்தனோட ஸ்டோரி சாந்தனோட ஸ்டோரியில் வந்து சாந்தனோட அப்பாவாக சம்பத்து நடிச்சிருக்காரு ஆக்சுவலி சம்பத்தோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தன்னோட பையனான சாந்தனு வந்து சம்பத்துக்கு ரொம்ப பிடிக்கும் தன்னோட பையனுக்காக தான் தான் வாழ்கிற மாதிரியே காட்டுவாங்க சம்பத் வந்து ஒரு லோக்கல் ரவுடியாக இருப்பார் தன்னுடைய பையன் வந்து ஒரு ரவுடி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவனை நல்லா படிக்க வச்சு சாந்தனுவை எப்படியாவது ஃபாரினுக்கு வேலைக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் சம்பத்தோட கனவாகவே அந்த படத்தில் இருக்குது கடைசியில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா பிரேம்ஜி வந்து அவரோட ஸ்டோரியில் வந்து ஓடி போயிடுவார் இல்லையா ஆனால் அவர் போக மாட்டார் ரஜினாவோட அப்பா தான் வந்து சம்பத்துக்கிட்ட காசு கொடுத்து தெரிஞ்சியை கடத்த சொல்லியிருப்பார் அது வந்து தான் காட்டுவாங்க தப்பு பண்ணாமல் ஒருத்த மாட்டிக்கிட்டானா யாரோ ஒருத்த மாட்டிக்காமல் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சம்பத்து நிறைய டைலாக்லாம் விட்டுட்டு திரும்புறாரு டக்குன்னு பிரேம்ஜி கத்தி எடுத்து சம்பத்தோட கழுத்தில் வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாரு டக்குன்னு சம்பத்து வந்து பிரேம்ஜியை அடிச்சுட்டு போயிடுறாரு லாஸ்ட்டில் பார்த்தா சின்னதாக ஒரு ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி சம்பத்துக்கு அடிபட்டுருக்கு உடனே ஸ்டிச்சஸ் போடுறதுக்காக ஷா சம்பத் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாரு ஹாஸ்பிட்டல் போகிற இடத்துல சாந்தினுவை பார்க்குறாரு சாந்தனு வந்து அவரோட லவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அந்த லவர் சொல்லும்போது என்னோடய அப்பா ஜட்ஜி உன்னோட அப்பா வந்து ஒரு லோக்கல் ரவுடி இங்கே ரெண்டு பேர்த்துக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சாந்தனு இருந்துக்கிட்டு நான் வேணால் என்னோடய அப்பாவை விட்டுட்டு வந்துடுறேன் எனக்கு எங்கள் அப்பா செய்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னோடனே இது எல்லாத்தையுமே அப்பு கமல் மாதிரி ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம சம்பத் சம்பத்து உடனே நம்ம பையனுக்கே நம்மளோ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆகிட்டு அந்த பொண்ணோட அப்பா கிட்ட போயிட்டு நான் இனிமேல் திருந்திடுறேன் பையனையும் பொண்ணையும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பேசுகிறாரு அப்போ உடனே சாந்தனோட இன்டர்வியூஸ் காட்டுறாங்க நீங்கள் அஞ்சு வருஷம் வந்து ஜெர்மனில் தங்கி வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண ரெடியாக அப்படின்னு கிட்ட கேட்குறாங்க உடனே சாந்தனோ நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படி ஃபோன் பண்ணி பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு டக்குன்னு ஃபோனும் வருது எடுத்து பார்த்தா சம்பத்தை வந்து என்கவுண்டரில் கொண்டு ாங்க அப்படின்னு வருது ஃபோனில் சொல்கிறாங்க உடனே சாந்தனு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த உடனே சாந்தனுவை ஒருத்த ஒரு இன்ஃபார்மர் வந்து போட்டு கொடுத்துட்டான் அந்த இன்ஃபார்மர் அங்கே போகிற உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க டக்குன்னு சாந்தனு ஒரு கத்தி எடுத்து அவனோட கழுத்தை கிழிச்சிட்டு அப்படியே அந்த சேரில் உட்காறாரு அதோட சாந்தனோட ஸ்டோரி முடிச்சிட்றாங்க அடுத்த ஸ்டோரி வந்து சுதீப் கிஷானோட ஸ்டோரி சுதீப் கிஷான் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார் அவருக்கு என்கவுண்டர்னாலே சுத்தமாக பிடிக்காது அப்போ தான் அவர்கிட்ட வந்து ஒரு அசைன்மெண்ட் வருது அந்த அசைன்மெண்ட்டில் நீங்கள் ஒருத்தர் என்கவுண்ட்ரு பண்ணும் அது வேறு யாரும் இல்லை சாந்தனோட அப்பா சம்பத்தை தான் என்கவுண்ட்ரு பண்ண சொல்லி அந்த அசைன்மெண்ட் வருது ஆனால் சுஜீப் கிஷானுக்கு அந்த அசைன்மெண்ட்டில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்போது சுஜீப் கிஷான் கூட வேலை செய்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஃபோன் பண்ணி அந்த என்கவுண்டர் பண்ண வேண்டிய ஆள் இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சு நீங்கள் அங்கே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சுஜீப் கிஷானும் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா சம்பத்து இருக்கார் நான் உன்னை வந்து என்கவுண்டர் பண்ண விரும்பலை நீ தப்பிச்சு ஓடி போயிடு நான் வந்து ஒன்று ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சேலஞ்செல்லாம் பண்ணுறாரு சரின்னு சம்பத்தும் ஒரு மாதிரி ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொன்னோடனே பக்கத்தில் இருக்கிற சென்ட்ராயன் வந்து அண்ணாச்சி இது வந்து சர்வீஸ் பண்ண காரு வேணால் கண்ணை வாங்கி நம்மளே சுடலாம் அப்படின்னு சொன்னோடனே சுதீப் கிஷானும் இதை நம்பி கன்னை வந்து சென்ட்ராயன் கிட்ட கொடுக்குறாரு சென்ட்ராயன் கண்ணை வாங்கிட்டு போய் டக்குன்னு சம்பத்தியை சுட்டுறாரு இதுதான் படத்தில் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு இதை சுற்றதோடு நிறுத்தாமல் சென்ட்ராயன் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அவனை முடித்தாச்சு அப்படின்னு சொல்லுவார் அது வேறு யாரும் இல்லை சாந்தனு இதை எல்லாத்தையுமே பிளான் பண்ணது வந்து சாந்தனு தான் ஏன்னா சாந்தனுக்கு வந்து ரவுடியாக இருக்கிறது தான் பிடிக்கும் நீ பாருன்னு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்து பிடிக்கவே பிடிக்காது நம்ம சுதீப் கிஷானுக்கு தான் என்கவுண்டர்னாலே பிடிக்காது இல்லையா ஆனால் அவரோட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லோரும் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு அடுத்த ஆப்ரேஷனுக்கு ரெடியாக இரு திரும்பவும் என்கவுண்டர் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெண்டாவது என்கவுண்டரும் அவருக்கே தெரியாமல் எப்படியோ சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷனாகவே முடிஞ்சிடுது அடுத்ததாக மூணாவது என்கவுண்ட்ரு பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் அடுத்த என்கவுண்டருக்காக ஒரு பழைய பில்டிங் கேட்பவும் போல் வர சொல்கிறாங்க அங்கே போய் பார்த்தா சுப்பு பஞ்சா அருணாச்சலம் மட்டும் இருக்கிறாரு அவர் தான் வந்து சுதீப் கிஷானோட சீனியர் ஆஃபீஸர் அவர் டக்குனு கன் எடுத்து சுஜீப் கிஷானை சுட்டுறாரு டக்குனு சுதீப் கிஷானும் படுத்துறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சுதீப் கிஷான் எழுந்திருச்சி வந்து பஞ்சா அருணாச்சலத்தை வந்து சுட்டு கொண்டுடுறாரு எப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி வந்து அவர் வந்து புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வந்து போட்டு வந்திருப்பார் இதை பார்த்த உடனே பஞ்சாருன்னு ஷாக் ஷாக்காய்டுவார் உடனே நீங்கள் வந்து பண்ணது நம்பிக்கை திரும்பவும் அதனால தான் நான் வந்து உங்களை வந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் என்கவுண்ட்ரு வந்து தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க இவர் ஏன் என்கவுண்டர் பண்ணார் அப்படிங்கிற ரீசன்லாம் லாஸ்ட்டில் வரும் அடுத்த ஸ்டோரி ஹரீஷ் கல்யாணோட ஸ்டோரி இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரின்னு சொல்லலாம் ஏன்னா இது பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு எப்படியாவது ஆகணும் அப்படிங்கிற லட்சியத்தோட ஒரு மிடில் க்ளாஸ் பையனாக ஹரீஷ் கல்யாணம் வராரு என்ன தான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஹரிஷ் கல்யாணுக்கு ஆசை இருந்தாலும் அவர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காசுங்கிறது சுத்தமாக இருக்காது உடனே இவர் எப்படியாவது ஒரு முஸ்லீம் பையனை கரெக்ட் பண்ணி அவனை வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும் அந்த ஷேரில் வந்து ஆளுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி டீலும் பேசி வச்சுருப்பார் ஹரீஷ் கல்யாணம் வந்து சுப்பு பஞ்சா அருணாச்சலத்தோட கெஸ்ட் ஹவுஸில் தான் மேனேஜராக வேலை பார்த்துட்ருப்பார் அப்போ அவர் அவரோட ஒய்ஃப் கூட ஒரு நாள் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்கிறப்ப அவங்களோட ஒய்ஃப் வந்து மொபைலில் மிஸ் பண்ணிடுவாங்க உடனே ஹரீஷ் கல்யாண் அந்த மொபைலில் இருக்கிற ஹஸ்பண்ட்கிற நம்பருக்கு டயல் பண்ணுவாங்க டயல் பண்ணி பார்த்தா அந்த நம்பர் யாருக்கு போகும் தான் சின்ன ஒரு ட்விஸ்ட்டு அந்த நம்பர் வந்து அந்த நம்பர் வந்து சுதீப் கிஷானோட மச்சான் நம்பர் அதாவது சுதீப் கிஷானோட அக்கா வந்து ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் சுப்பு பஞ்சாரணச்சலத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சுதீப் கிஷான் தெரிஞ்சுப்பார் உடனே அவர் ஹரிஷ் கல்யாணை நீ இந்த இடத்துக்கு மொபைல் எடுத்துருவா அப்படின்னு ஒரு இடத்த கூப்பிடுவார் இவரும் போன உடனே நான் மொபைலை வந்து சார்கெட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு உடனே சுதீப் கிஷன் கோபத்தில் ஒரு அற அரைஞ்சி அவரோட காலில் லைட்டாக உடச்சிருவார் உடனே அப்போது அந்த முஸ்லீம் பையன் இருந்து பார்த்துட்டு ஹரிஷ் கல்யாணம் அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க அப்புறம் ஹரீஷ் கல்யாணோட டேலண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த முஸ்லீம் பையன் நான் உனக்கு ஒரு கோடி ரூபாய் தரேன் எனக்கு ரெண்டு மாதத்துக்குள்ளே அதை நீ வந்து நூற்றம்பது கோடியாக எனக்கு மாற்றி தரணும் அப்படின்னு இவங்களுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு எதே ஏதோ பண்ணுவாங்க ஃபிராடத்தனம் இருக்கிற எல்லா மூலம் பண்ணி அதை வந்து ஒரு நூற்றி இருபது கோடியாக மாற்றிடுவாங்க அவ்வளோ கேஷை வந்து கையில் வச்சுருக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால வந்து அதை வந்து காஸ்ட்லியான டைமண்டாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை டைமண்டாக மாற்றுறதுக்காக பார்க்கு போவாங்க அப்போ திடீர்னு அங்கே போலீஸ் வந்து ஷூட் அவுட் பண்ணுவாங்க உடனே அவசர அவசரமாக எல்லாருமே வந்து பிரிஞ்சு போயிடுவோம் திடீர்னு ஹரிஷ் கல்யாண் வீட்டுக்கு வந்து டைமண்ட்ஸ் எல்லாம் எங்க அப்படின்னு கேட்குறப்ப அது ஓன்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த பையன் வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவோம் உடனே டைமண்ட்ஸ்லாம் எங்கே இருக்கு அப்படின்னு ஹரிஷ் கல்யாணம் கடைசி வரைக்கும் தெரியாமல் இருக்கும் அப்புறம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்புறம் திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகும் தன்னோட கீழே தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு அந்த கார் கீ எடுத்து பார்த்த உடனே அந்த டைமண்ட்ஸ் எல்லாமே அந்த கார்கீழ தான் இருக்கும் உடனே ஹரீஷ் கல்யாண் அதில் பாதி ஷேர் ஷேரான ஐம்பது கோடி அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பையனோட அப்பா அம்மாக்கிட்டே கொடுத்தோடனே அந்த பையனோட அப்பா அம்மா இவன் ரொம்ப நல்லவனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைய ஹரீஷ் கல்யாணியே தன்னோடய பையனாக தத்தெடுத்துப்பாங்க இதோடு இந்த ஸ்டோரி வந்து முடிச்சிடும் அடுத்த ஸ்டோரி விஜயலட்சுமியோட ஸ்டோரி விஜயலட்சுமியோட ஸ்டோரி காட்டுறப்ப ஹரீஷ் கல்யாணம் வருவார் ஒரு இடத்த வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ விஜயலட்சுமியோட பையனுக்கு ஒரு ஜூஸ் கொடுப்பாரு இப்போ அந்த பையனுக்கு மட்டும் கொடுக்காம அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஜூஸ் கொடுத்துட்டு இவரும் அந்த ஜூஸை கொஞ்சோண்டு கொடுத்துருவார் அன்றைக்கி நைட் என்ன ஆகும் அப்படின்னா விஜயலட்சுமியோட பையனுக்கு வைத்து வலிக்க ஆரம்பிச்சிடும் உடனே விஜயலட்சுமி அந்த பையனை தூக்கிட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் போவாங்க அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அந்த ஒரு முஸ்லீம் பையன் இறந்துருவான் இல்லையா அந்த பையனோட சித்தப்பாவோட ஹாஸ்பிட்டல் தான் அந்த ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல வந்து ஹரிஷ் கல்யாணம் அந்த ஜூஸை குடிச்சிருப்பான் இல்லையா அதனால் ஹரிஷ் கல்யாணம் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருப்பார் அப்போது அந்த அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க அந்த முஸ்லீம் பையன் செத்தது காரணமே வந்து அந்த சித்தப்பா தான் அவர் தான் வந்து அவனோட எதையோ பாய்சன் வந்து ஆட் பண்ணிட்டாரு அந்த முஸ்லீம் பையன்ட்டு அதனால தான் அவன் வந்து ஹார்ட் அட்டாக் அதனால் இறந்துட்டான் அப்படின்னு அப்போ தான் தெரியும் ஹரிஷ் கல்யாணையும் கொள்றதுக்காக அப்போ தான் அவர் போகிறப்ப உடனே விஜயலட்சுமி கொடுக்க வந்து நீ எப்படி அவனை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போகிறதுனால ஹரிஷ் விஜயலட்சுமியை சேர்த்து அடித்து துறைச்சிடுவாங்க கடைசியில் விஜயலட்சுமி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறப்ப போலீஸ்லாம் பாவம் பார்த்து சரின்னு விட்டுருவாங்க கடைசியில் விஜயலட்சுமி ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு போன அங்கே அந்த இடத்துல ஒரு தாத்தா டாக்டர் இருந்துக்கிட்டு உன் பையனை எப்படியோ காப்பாற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தப்பா கலந்து கொடுத்தது வந்து ஒரு மெட்டாலிக் சப்ஸ்டன்ஸை வந்து அந்த ஜூஸில் கலந்து கொடுத்துருப்பார் அதனால் அதுக்கான மருந்து வாங்கிட்டு வர விஜயலட்சுமி கிட்ட சொன்னாலும் விஜயலட்சுமி போய் எல்லாத்தையும் தடுவாங்க கடைசியில் ஒமேகா அப்படிங்கிற மெடிக்கல் கூடவுனில் போய் கேட்பாங்க அவங்களும் இருக்குது ஆனால் இதெல்லாம் தனித்தனியாக தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சரி இன்னும் திரும்ப வந்து பார்த்தா அந்த தாத்தாவே என்கிட்ட கொஞ்சம் மருந்து அடிச்சு அதை வச்சு நான் எல்லாரு உன் பையனை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே விஜயலட்சுமிக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வரும் அந்த ஃபோனில் பார்த்தோன்னா அந்த ஜூஸ் குடிச்ச எல்லா பசங்களையும் வாங்கி வாங்க திடீர்னு பார்த்தா அந்த மெடிக்கல் குடூரில் இருக்க ஒரு நல்ல பையன் அதுக்கான ஆன்டிபாடியும் மருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே இந்த மருந்து வச்சு எல்லாரையும் காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே விஜயலட்சுமி அந்த மருந்தை வாங்கிட்டு போய் கடைசியில் கொடுப்பாங்க அங்கே கொடுத்ததுக்கு தான் தெரியும் அந்த ஊசி போட்ட எல்லா பையசங்களுமே செத்துருவாங்க அடுத்தது தான் என் தலைமை வெங்கட் பிரபுவோட ஸ்டோரியை காட்டுவாங்க நம்ம வெங்கட் பிரபு ரொம்ப நல்லாவே ரொமான்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பாருங்க கடைசியில் அந்த பசங்களெலாம் செத்ததுக்கு மருந்த ஒருத்தர் வந்து கொடுத்துருப்பாரு அது வெங்கட் பிரபு தான் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபுவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அந்த கம்பெனியோட ஓனரும் நீ ஒத்துக்கோ நான் ஒன்றா ஒரு பத்து நாளில் எடுத்துறேன் அப்படின்னு சொன்னோடனே வெங்கட் பிரபுவும் வேறு வழி இல்லாமல் ஒத்துப்பாரு கடைசியில் பார்த்தா அந்த அந்த ஓனர் வந்து வெங்கட் பிரபு நீ செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க கடைசியில் கோர்ட்டில் வந்து வெங்கட் பிரபுக்கும் தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா வெங்கட் பிரபுவோட ஒய்ஃப் கையில் வந்து ஒரு ஃபைல் இருக்கும் அந்த ஃபைலை வச்சு எப்படியோ வெங்கட் பிரபு வந்து சாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் போட்டு ஏதோ ஏதோ பண்ணி ஸ்டே ஆர்டர் வாங்கி வெங்கட் பிரபு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க இதுதான் இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி இந்த படத்தை நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்னதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் இதில் என்னோடய ஃபேவரட் அப்படின்னா நான் ஹரீஷ் கல்யாணோடய பார்த்து தான் சொல்லுவேன் இதில் உங்களுக்கு யாரோட ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தத்தில் இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள்